يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹி வ ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மாயீன். அம்மா பஅத், ஃபக்கத் கால் அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் அஸீம் வல் ஃபுர்கானில் மஜீத், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஃலி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குலு வஷரபு வலா துஸ்ரிஃபு, ஸதகல்லாஹுல் அலீம். காலன் நபீனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அன்-நிகாஹு மின் சுன்னத்தி ஃபமன் ரஹிபா அன் சுன்னத்தி ஃபலைஸ மின்னி அவ் கமா கால அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம். நாங்கள் புனிதம் பெற இப்பூவுலகிற்கு பூமான் நபி தந்து, பூமான் நபிக்கு புனித குர்ஆன் தந்து எம்மை வழிபடுத்தும் நாயன் அல்லாஹுவுக்கே புகழனைத்து முடித்தாகட்டுமாக. மக்கத்தை வென்றெடுத்த மக்காவின் வேந்தர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாருடைய குடும்பத்தார்கள், தோழர்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், வலிமார்கள், நல்லூர்கள், உலக முஸ்லிம்கள், இங்கு இருக்கக்கூடிய நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹுவினுடைய கிருபை என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்கும் பெரு மதிப்பிற்கும் உரித்தான இஸ்லாமிய சொந்தங்களே, இஸ்லாமிய மார்க்கம் ரொம்ப ஒரு அழகான மார்க்கம். இந்த இஸ்லாமிய மார்க்கத்துல எல்லா செயல்பாடுகளுக்கும் எல்லா நிகழ்வுகளுக்கும் ஒரு வழிமுறைகள் உண்டு, எல்லா விஷயங்களுக்கும் ஒரு வழிமுறைகள் உண்டு. உதாரணத்துக்கு சாப்பிட்றத எடுத்துக்கிட்டா, எப்படி உட்காரணும், எப்படி கையை வச்சுக்கிறணும், எப்படி தட்டை வைக்கணும், எல்லா விதமான வழிமுறைகளும் ஒரு செயலை எடுத்துக்கிட்டா அத்தனைகளுக்கும் உண்டு. தூங்குதல், கழிவறைக்கு செல்லுதல் அப்படின்னு எல்லா விஷயத்திற்கும் இஸ்லாம் ஒரு வழிமுறையை நமக்கு தந்திருக்கிறது. இந்த ரீதியில நிக்கா இஸ்லாத்தினுடைய திருமணம் எந்த வழிமுறையில இருக்குது அப்படின்னு நாம தெரிஞ்சுக்கிறணும். ஏன் அப்படின்னு சொன்னா, இன்றைய காலகட்டத்தில் நடக்கக்கூடிய இஸ்லாமிய திருமணங்கள் வெறும் இஸ்லாமியன் என்கிற பெயரில் மட்டும் இருக்கிறதே தவிர, வெறும் இஸ்லாமியர்களுடைய கல்யாணம் அப்படிங்கிற பெயரில் இருக்கிறதே தவிர, இஸ்லாம் சொன்ன வழிமுறைகள் நம்மளோட திருமணங்கள்ல இல்லாமல் மாறிக்கொண்டு வருகிறது. நாம இஸ்லாத்தினுடைய திருமணம் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு கொஞ்சம் பார்த்துக்கிறலாம். இதுல முதல் பட்சமா, இஸ்லாத்தினுடைய திருமணத்தினுடைய முதல் பட்சம் ஆரம்பம் என்ன அப்படின்னு சொன்னா, பெண் பார்க்குதல், மாப்பிள்ளை பார்க்குதல் அப்படிங்கிற விஷயம். பெண் பார்க்கிறது ரொம்ப சுருக்கமா சில விஷயங்களை சொல்லி முடிச்சாரலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஒரு பெண் நாலு விஷயத்துக்காக பெண் பார்க்கப்படுவார், திருமணம் முடிக்கப்படுவார். ஒன்னு அவளுடைய அழகு, இன்னொன்று அவருடைய செல்வம், இன்னொன்று அவருடைய குடும்பத்தினுடைய அந்த குடும்பம், குலம் கோத்திரம்னுவாங்க இல்லையா அந்த குடும்பம், இன்னொன்னு மார்க்கப்பற்று. இதுல மார்க்கப்பற்றோடு பெண்ணை பார்க்கிறவர்கள், அந்த மார்க்கப்பற்றோடு இருக்கக்கூடிய பெண் ரொம்ப சிறந்தவள், மார்க்கத்திற்காக திருமணம் செய்யக்கூடிய பெண் சிறந்தவள் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இன்றைக்கு மார்க்கப்பற்றோடு பெண்களை பார்ப்பவர்கள் நம்மள ரொம்ப குறைவாக இருக்கிறோம் இல்லையா. பெண் பார்க்க போனா பெண்ணிற்கு அழகு இருக்கிறதா, பெண்ணிற்கு சொத்து இருக்கிறதா, வரதட்சணை எவ்வளவு, இந்த விஷயங்களை எல்லாம் கேட்கிறோமே தவிர, பெண்ணிற்கு மார்க்கத்தினுடைய பற்று எவ்வளவு, இஸ்லாத்தினுடைய பண்புகள் எவ்வளவு அப்படின்னு யாரும் கேட்கிறது இல்லை. இன்னைக்கு அதை பார்க்கிற மனிதர்கள் நம்ம ரொம்ப குறைவாக மாறிவிட்டோம். ஒரு காலம் இருந்துச்சு, பெண் நல்ல குணமுள்ளவளோ இல்லையோ, பெண் நல்ல நிறமுள்ளவளோ இல்லையோ, குர்ஆன் ஓத தெரிந்திருக்க வேண்டும், மார்க்கத்தினுடைய பற்றுகளில் உள்ள தொழுகைகள், திக்ர் ஓதுதல், இவை அனைத்தும் இருக்க வேண்டும், இப்படி பெண்கள் இருந்தார்கள், இப்படித்தான் பெண் தேடவும் செய்தார்கள். இன்னைக்கு அப்படிலாம் நம்ம யாரும் தேடுறது இல்லை. இந்த நிலைமைகள் நம்மள்கிட்ட மாறிடுச்சு. இதனால திருமணத்திற்கு பின் உண்டான வாழ்க்கை அவர்களுக்கு மத்தியில் கசக்கிறது. திருமணத்திற்கு பின் ஏற்படக்கூடிய அந்த திருமண உறவுகள், திருமண பந்தங்கள் ரொம்ப மோசமான நிலைமைக்கு போயிருச்சு. அடுத்தபடியாக மணமகன் பார்க்கிறது,
ஆண் பார்க்கறது. இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்க ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறாங்க, மார்க்கம் உள்ள ஆண் உங்கள்கிட்ட பெண் கேட்டு வந்தா அவருக்கு திருமணம் செஞ்சு வச்சிருங்க அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. இன்னைக்கு நாம் செய்கிற மிகப்பெரிய தவறுகள், மார்க்கம் அறிந்தவர்களால் என்ன பிரயோஜனம் நமக்கு அப்படின்னு கேட்கிற அளவுக்கு ஆயிட்டோம். மார்க்கத்தை பார்க்கறது இல்ல. அந்த மணமகன் குணமானவனா, குழந்தைகளை வளர்ப்பதற்கு நல்ல ஒழுக்க பண்பு உள்ளவர்களா, நம் குழந்தைய நம்மளுடைய மகளை நல்ல விதமா பார்த்துக்கிடுவாங்களா, இந்த விஷயங்கள் பார்க்கறது இல்ல. வெளிநாட்டு மாப்பிள்ளையா நம்ம பார்க்கிற விஷயங்கள், வெளிநாட்டு மாப்பிள்ளையா கை நிறைய சம்பாதிக்கிறாரா, நிறைய லோன் வாங்கி நல்ல வசதி வாய்ப்புகள் சேர்த்து வச்சிருக்கிறாரா, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பார்க்கிறோம். இப்படி பார்ப்பது கூடாது. மார்க்கத்தினுடைய அடிப்படையில மனப்பெண்ணும் மன மகனும் பார்ப்பதுதான் இஸ்லாம் சொல்லுகிற வழிமுறை. இன்ஷால்லா இதை கடைபிடித்துக் கொள்வோம். இந்த மார்க்க பற்று உள்ள ஆண் பெண், மார்க்க பற்று உள்ள ஆண் பெண் சேர்ந்தால் மட்டும்தான் இந்த உலகத்தில் நல்ல நிரந்தரமான சந்தோஷமான வாழ்க்கையை வாழ முடியும். இமாம் அஹமது பின் ஹம்பல் ரழியல்லாஹு ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க அவங்கள்ட்ட ரெண்டு அழகான பெண் காமிக்கப்பட்டுச்சு. ஒரு அழகான பெண், ஒரு கண் ஒன்றரை கண்ணு மாதிரி ஒரு பெண் காமிக்கப்பட்டுச்சு. இமாம் அஹமது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க அந்த அழகான பெண்ணை விட்டுட்டு கண் குறைவுள்ள அந்த பெண்ணை தேர்ந்தெடுத்துக்கிட்டாங்க திருமணம் செய்வதற்கு. இவங்க அழகிலையும் சற்று குறைவு தான். அஹமது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்கள்ட்ட கேட்கப்பட்டுச்சு, ஏன் இந்த மாதிரி பெண்ணை தேர்ந்தெடுத்தீங்கன்னு. அதுக்கு அவங்க சொன்னாங்க, அழகு உள்ள பெண்ணை விட, அழகு உள்ள பெண்ணை விட அழகு இல்லாத சற்று கொஞ்சம் பார்வை குறைவாக இருக்கக்கூடிய இந்த பெண்ணிடத்துல மார்க்கம் கூடுதலாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. அதனால அந்த பெண்ணை நான் தேர்ந்தெடுத்துக் கொண்டேன், என் வாழ்க்கைக்கு மிகவும் சரியானவள், மார்க்கத்தின் பற்றுள்ளவர்கள் தான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அடுத்தபடியாக நம்ம நிக்காக வந்துடும். இதற்கு இடைப்பட்ட காலங்கள்ல நம்ம நிச்சயதார்த்தம் ஒன்று பேசுவோம். இதெல்லாம் நாம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அல்ல. இதுல குறிப்பா ஒன்னே ஒன்னு சொல்ல வேண்டிய கட்டாய கால சூழல், பெண் பேசி வச்சுட்டாங்கன்னு வைங்க, இப்ப உள்ள கால சூழல்கள் மணமகன் அந்த கல்யாணத்துக்கு முன்னால அந்த ஆணும் பெண்ணும் பேசிக் கொள்கிறது மிகச்சிறந்த மிக ஒரு மோசமான நிலைமை அப்படின்னு சொல்லி சொல்லலாம். மோசத்துல ரொம்ப உச்ச நிலை இருக்கும்ல, அது அந்த மாதிரி ஒரு நிலைமை. இதற்கு மார்க்கத்துல எந்த விதமான அனுமதிகளும் கிடையாது. இதை விட்டு தவிர்த்து கொள்ள வேண்டும். இப்ப அடுத்தபடியா பார்த்தோம்னு சொல்லி சொன்னா திருமணம். இந்த திருமணத்துல இன்றைக்கு இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் நடத்தக்கூடிய திருமணங்கள் ரொம்ப மோசமான நிலைமை. அலங்காரங்கள், ஹராமான செயல்கள், மணப்பெண்ணை கொண்டு வந்து எல்லாருக்கும் மத்தியிலும் உட்கார வைக்கிறது, இப்படி பலவிதமான விஷயங்கள் பத்திரிக்கை அடிக்கிறதுல ஆரம்பிச்சு வலிமா விருந்து முடிஞ்சு விருந்தாளிகள் எல்லாம் வீட்டுக்கு போறது வரைக்கும் அத்தனைகளும் நமக்கு ஹராம்களாக, மார்க்கம் சொல்லித்தராத விஷயங்களாக இருக்கிறது. மார்க்கத்தினுடைய வழிமுறை என்ன அப்படின்னு நாம பார்ப்போம். மார்க்கத்தினுடைய வழிமுறைகள் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறந்த ஒரு வார்த்தை இருக்கிறது, எல்லோரும் நல்லா கவனிச்சுக்கிறோம், எல்லாரும் நல்லா கவனிக்க வேண்டிய விஷயம், மார்க்கப்பற்று உள்ளவர்கள் இதை நல்லா எடுத்து செயல்படுவாங்கன்னு ஆதரவு வைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெண்டு வார்த்தை சொல்லி இருக்கிறாங்க, அயலினுல் நிக்காஹ வலவ் பிதஃப், தஃபை கொண்டாவது தஃபடிச்சாவது நிக்காஹை அறிவிப்பு செய்து விடுங்கன்னு சொல்லி இருக்கிறாங்க. இன்னொரு வாக்கியம் சொல்லி இருக்கிறாங்க, மிக குறைந்த செலவுல நடக்கிற மிக எளிமையாக நடக்கிற திருமணத்துல பரக்கத்து இருக்குது அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க. ரொம்ப கிரேட்டான கல்யாணம் முடிக்கக்கூடிய திருமணத்தை நடத்தக்கூடியவர்கள் இன்னைக்கு சொல்லுகிற வார்த்தை, தஃபடிச்சாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்யாணத்தை நடத்துங்கன்னு சொல்லிட்டாங்க, அதனால நாங்க செய்யறோம், ரொம்ப கிரேட்டா செய்யறோம்னு சொல்லி ஏழை பாலைகள் கூட அந்த திருமணத்துல பெண்ணுக்கு ஒரு பவுன், ஒரு பவுன் அல்ல, அந்த பட்டு சேலையை ஒரு 10,000 ரூபாய்க்கு எடுத்து கொடுக்கறது கூட வசதி இல்லாம தான் இருப்பாங்க. ஆனா திருமணத்தை பார்த்தா மண்டபம் 30,000 ரூபா, அந்த சடங்குகளுக்கான அந்த சீர் வரிசைகள் இப்படி எல்லா விஷயங்களும் பார்த்தா ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரர் கல்யாணம் மாதிரி இருக்கும். எப்படி செஞ்சீங்கன்னு கேட்டா, வட்டி வாங்கணும், லோன் வாங்கணும், கடன் வாங்கணும், இப்படி எல்லா நிலைமைகளையும் பார்த்தது, இப்படி எல்லா நிலைமைகளையும் திருமணத்தை முடிச்சு அந்த திருமணம் நல்ல விதமா போகிறது இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன இந்த ஆயிலினும் நிக்காஹ வலவ் பித்ஃப் அப்படிங்கறத நம்ம தப்பா புரிஞ்சுக்கிட்டு இன்னைக்கு செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். கல்யாணத்தை அறிவிப்பு செஞ்சிருக்க காரணம் என்ன தெரியுமா, திடீர்னு நம்ம வீட்டுல ஒரு பொண்ணு இருக்குது, அந்த நமக்கு கல்யாணம் ஆனதை பார்க்காத ஆட்கள் யாராவது பார்த்தாங்கன்னா
பார்க்காத ஆட்கள் யாராவது பார்த்தாங்கன்னா இந்த கல்யாணம் பார்க்காத ஆள் யாராவது பார்த்தாங்கன்னா அந்த பெண்ணை தப்பா நினைச்சிருவாங்க, நம்மளை தப்பா நினைச்சிருவாங்க, ஒரு பெண்ணை பத்தி தப்பா பேசிடுவாங்க. அதனால அறிவிப்பு செஞ்சுக்கங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே தவிர நீங்க நிறைய கிரேட கல்யாணம் நடத்துங்க அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லல. அதை விட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மிகச்சிறந்த வாக்கியம் ரொம்ப எளிமையா நடத்தக்கூடிய திருமணத்துல பரக்கத் இருக்குன்னு சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் சொன்ன அறிவிப்புங்கிற வார்த்தை வேணுமா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பரக்கத் அப்படிங்கிற வார்த்தை வேணுமா அப்படிங்கறத நாம தான் முடிவு பண்ணிக்கிறோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நன்னடியார்களே, இஸ்லாமிய திருமணத்துல நடைபெறுகிற இசை கச்சேரிகள் உட்பட இன்றைக்கு எல்லாம் இருக்கிறது. அல்லாஹு தஆலா இந்த மோசமான நிலைமைகளை விட்டு இந்த தவறான காரியங்களை விட்டு நம்ம எல்லோரையும் பாதுகாப்பானாங்க. அல்லாஹு தஆலா மார்க்கம் சொல்லித்தரக்கூடிய முறைப்படி திருமணங்களை நடத்தக்கூடிய பாக்கியத்தை நம் எல்லோருக்கும் தந்தருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.